பாக்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. என்ன, பெரியம்மாவும் இப்படித்தானே அடிக்கடி ஆபீஸ்க்கு வந்து பெரியய்யாவை உரிமையோட கண்டிப்பாங்க. சின்னம்மா உருவத்துல மட்டுமல்ல, உருமல்லையும் பெரியம்மாவே தான். கரெக்ட் கரெக்ட். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அது கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். குவாலிட்டி மட்டும் குறைய கூடாது, அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் தம்பி. அதனால பேசாம நம்ம ஆபீஸ்க்கு லீவ் விட்டுருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பின்ன இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணா என்ன பண்றது? நானா தொந்தரவு பண்றேன்? ராமண்ணா தான் அங்க தாத்தாவை தொந்தரவு பண்றாரு, அது சொல்லதான் இங்க வந்தேன். தொந்தரவு பண்ண துரத்த வேண்டியதானே? நான் சொன்ன கேப்பாரா? நீங்களே கூப்பிடுங்களே. ஓகே. ஹலோ ஹலோ ராமண்ணே, உட்டண்ணே இங்க வாங்க. என்ன சாப்பாடு நீங்க பாயாசம் எவ்வளவு நாளாச்சுதான் சாப்பிட்டு? ஐயோ ராஜாத்தி, என் கண்ணு கோழி கொழுங்க, கோழி முட்டை, கோழி வருவது டெய்லி. ஐயோ கோழி கண்ணு என்னமா தாத்தா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அம்மா ராமு எங்க? அவர் வந்து இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நாங்க உங்களை எதிர்பார்க்கல. என்ன வாசம் அடிக்குது வாயில? என்ன வாயத்தர வாயத்தர ஒரு குடும்பமே கொட்டிக்கலாம் போல சமைச்சு இன்னைக்கு முதல் முதல்ல என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து இன்னைக்கு முதல் முதல்ல சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிச்சு. நான் வேண்டாம்னு சொன்னா கோச்சுக்குமேனு நினைச்சு இன்னைக்கு முதல் முதல்ல சாப்பிட்டு பாக்குறான்னு. சாப்பாடு எப்படி? நான் எங்கட சாப்பிட்டேன், நீ தான் வந்துட்டிய. கம்மா கம்மா வாசனையை பார்த்தா பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. ரெண்டு பேரும் சாப்பிடுவா? உடம்பு உனக்கு குணமாட்டும், உன் மருமகிட்ட சொல்லி உனக்கு பிரியாணி வடபாயத்தோட சாப்பாடு பண்ண சொல்லி பக்கத்துல நானே இருந்து குடைச்சோம். நான் சாப்பிடுறேன். என்ன பாவம் பண்ணனோ முதல்ல தாத்தா உடம்பு குணமாட்டும், அதுக்கப்புறம் உன்ன நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கு. இருக்கும் இந்தா. சாப்பிடுங்க. அட என்ன பாத்துட்டு இருந்த? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பொரியல் கொஞ்சம் போடு.
ஆயா கருப்பு எங்க? சமய கட்டில இருக்கான். ஏ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே கொண்டு வரேன். ஒண்ணும் வேணாம், இன்னைக்கு சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கருப்பை அப்படி சமைப்பாரு தெரிஞ்சிருந்தா நான் ஹோட்டல் பக்கமே போயிருக்க மாட்டேன். அவரை கூப்பிட்டு ஒரு நல்ல பிரசன்ட் கொடுக்கணும். கருப்பை அவ சமைச்சா நீ சாப்பிட போறேன்னு தெரிஞ்சு சின்னமா தான் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. ஏ நீயா சமைச்ச? ராதா ராதா எங்க ஓடுற? அது என்ன எனக்கு என்ன தெரியும். சத்தியமா சொல்றேன், எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ருசியான சாப்பாட்டை நான் இன்னைக்கு தான் சாப்பிடுறேன்.
எங்க வீட்லயும் எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. நீ நல்ல சண்டை போடுறது மட்டும் இல்ல, நல்ல சமைக்கும் செய்ற. வர விநாயக சதுர்த்தி நல்ல நாள், அதனால தான் கொடுக்கிறேன். வச்சுக்க. இரும்பு பெட்டி எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கிறேன். பாரு, 1, 2, 3 நம்பர் போட்டிருக்கியா? நீ இரும்பு பெட்டியை திறக்கிறதா இருந்தா 1 நம்பரை போட்டு திறக்கணும். அதுல ஒரு திருகு இருக்கு, அதை 7 நம்பருக்கு திருப்பணும். என்ன இது? இரும்பு பெட்டி எப்படி திறக்கிறதுன்னு மருமகள் சொல்லி கொடுக்குறேன். தாத்தா, என்ன காரியத்தை செய்றீங்க? கொஞ்சம் பொருடா, மறந்து போயிடும். எதுல விட்டேன்? 2, 2, 2 இந்த 2வது சாவியை போட்டு மறுபடியும் அதை திருகுனீனா? தாத்தா, உங்க புத்தி ஏன்தான் இப்படி போதும்? இரும்பு பட்டி திறக்கிற விதத்தை அன்னியர்க்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்களே. அன்னியரா? யார பார்த்து அன்னியர்? அவன் என்ன குறிப்பிட்டுதான் சொல்றான். அங்கிள், உங்க தாத்தா உங்க அப்பாவை பெக்கறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு நான் வந்து போயிட்டு இருக்கேன்டா.
திடீர்னு உனக்கு நான் அநியாயிட்டேனா? இத பாரு, எனக்கு கடவுள் வேண்டிய பணத்தை கொடுத்திருக்காரு. ஒருவேளை கஷ்டம்னு ஒண்ணு வந்ததுன்னா உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். உங்க தாத்தா, மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட உரிமையோட வாங்கிட்டு போவேன். தெரியுமில்ல அங்கிள், ஐ அம் சாரி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகாத கீதா கிட்ட இரும்பு பேட்டி எப்படி திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு, அதனாலதான் அப்படி சொன்னேன். எனது உன் வருங்கால மனைவி உனக்கு அந்நியமா? சேகர் என்ன சொல்றான் பாத்தியா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு. அதானே, ஏண்டா அப்படி சொன்ன? அவர் சொல்றது உண்மைதானே? நீ சும்மா இருமா, என்னடா உளறேன். ஐயோ தாத்தா, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, அவ்வளவு அவசரமா? இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அவசரம் அவசியம் என்னடா சொல்றான், எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? இன்னும் நிச்சயதார்த்தமே ஆகல, அதுக்கு ஏற்பாடு பண்றதை விட்டுட்டு இரும்பு பெட்டிக்கு என்ன விளக்க வேண்டி கிடக்குன்னு சொல்றான். அவன் கரெக்ட், நாம ரெண்டு பேருமே ரிட்டையர் கேஸ், எல்லா விஷயத்தையும் மறந்துடுறோம். நீ என்ன செய்யற? இவளோட அப்பாவை பாக்குறேன், இங்க கூட்டிட்டு வர்றேன், எல்லாரும் உட்காந்து விஷயத்த பேசி முடிச்சிருவோம். வெரி குட். அப்பா அட்ரஸ் என்ன? அட்ரஸ் அங்கிள், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். எப்படி வர்றான் பாத்தியா? டே சங்கர், நாம ரெண்டு பேருமே டியூப் லைட்டடா. அவனோட கல்யாணத்தை தள்ளி போடுறமே நினைச்சு நம்ம கிட்ட கடுப்படிக்கிறான். ஆமாண்டா, நீ ஒருத்தன் தினம் என் பிரஷரை டெஸ்ட் பண்ணியே தவிர அவனோட பிரஷரை டெஸ்ட் பண்றியா? நீ ஒரு முண்டா, நான் ஒரு தண்டம். பரதேசி, நோ, அப்சல்யூட்லி இம்பாசிபிள். என்னால ராதாவோட அப்பாவா நடிக்கவே முடியாது. என் இமேஜ் என்ன வருது? ஹே, லுக், ஐ அம் an ad man, not an old man. என்னடே, ஐ அம் an ad man, ad man அடிக்கடி சொல்லி காலரை தூக்கிட்டா மட்டும் போதாது, நடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். யார் முன்னாடி நடிக்கிறதுன்னு ஒரு வ்யவஸ்தை வேணா? பெரியவர் முன்னாடியா? மூஞ்சில ஒரு பாவம் மாறினா கூட கப்புனு கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனிக்கு அவர் தான் பாஸ், அவர்கிட்ட நான் மாட்டினேன் சீட்டை கழிச்சிருவாருப்பா. ஏன்டா அவரை பார்த்து இப்படி பயப்படுற? கூட இந்த டாக்டர் சங்கர் வேற இருப்பாரு, அவர் ஆனா உன்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவாரு. எனக்கு இந்த போலீஸ் காக்கி சட்டைனால ஒரு சின்ன அலர்ஜி, வர வர பஸ் கண்டக்டர் பார்த்தாலே பயமா இருக்கு தெரியுமா எனக்கு. என்னடே, இப்ப நீ நடிக்க ஒத்துக்கல, நானே உன் சீட்டை கிழிச்சிருவேன். ஐயோ ஜெகதீஷா, உனக்கு ஏண்டா இப்படி ஒரு சோதனை? சரி, சீட்டு கிழியறது நிச்சயமாய் போச்சு, என்னத்துக்கு உம்மூலமா கிழியணும்? நான் பெரிய இடத்துலயே மோதி பாக்குறேன். எப்பா, ராதாவுக்கு அப்பா ரெடி? பை தி வே, ராதாக்கு எத்தனை அப்பா? என்ன வயசு சொல்றேன்? இவர் எங்க தாத்தா. வணக்கம். இவர் டாக்டர் அங்கிள். ஓ, சந்தோஷம். வணக்கம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க ஒரு டாக்டர் தெரிஞ்சதுல எனக்கு பரம திருப்தியாக்கும். ஏன்னா நானும் ஒரு டாக்டர் அல்லவா? அப்படியா? இல்லையோ பின்னே. சித்த, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதி, சக்கரவர்த்தி, சாம்ராட், குலே, பகாவலி, சிங்கம், தங்கம், வைத்தியநாத சுவாமிகள்னு கேள்விப்பட்டிருக்கா? அதுதான் எங்க அப்பா. என் பேர் இத்த விட பெருசு, இன்னொரு நாள் சொல்றேனே. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி எல்லாம் இல்லைங்க, உங்கள மாதிரி பெரியவரை பார்த்ததுல எங்களுக்கு தான் சந்தோஷம். யாரு பெரியவா? இல்லையோ பின்னே, நான் பெரியவராயிட்டேன். கூப்பிட்டல உக்கார். சரி, நீதான் மருமகளோட அப்பாவா? யாராக்கும் மருமகள்? இவளாக்கும் மருமகள். என்ன கேட்கிறார் பெரியவர்? கீதாக்கு அப்பா நீங்க தானு தாத்தா கேக்குற? இல்லையோ பின்ன, என்ன தாத்தா? என்ன சார், என் பொண்ணுக்கு நான் தான் அப்பா. அவ அம்மா கூட சொன்னாலே இல்லையோடி. உங்களுக்கு இதுல ஏதாவது லவலேசம் சந்தேகம் உண்டா? நோனா, ஒரு பேச்சுக்கு சொன்னார் அவ்வளவுதான். கல்யாணத்தை பத்தி பேசலானதான் உங்களை இங்க வரவழைச்சு. இத பாருங்க, திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. ஆஹா, எவ்வளவு கரெக்ட். உன் யாரு கேட்டா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் அன்று. மடையா, புதுசா ஏதாவது பாடு? பாடி எங்க அப்பா கணக்கு பாடுவா? பல்ல உடைக்க பல்லெல்லாம் மாணிக்க பல்லல்லவா? நீங்க அளவுக்கு மீறியே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அளவு ஜாஸ்தியா இருந்தா சொல்லுங்க, குறைச்சுன்றே. நானும் உங்களை மாதிரி மேதையோட அறிவுக்கு எல்லையே கிடையாது. அறிவுக்கு முன்னால ஆஸ்தி அடக்கம், ஆஸ்திக்கு பின்னால அறிவு முடக்கம். நேக்கோ இங்க பயங்கர நடுக்கம். சேகர், நாம வரதட்சணை கேப்போம் பயப்படுற போல். வரதட்சணை கேட்கிறவங்க எல்லாம் பாவிகள்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பகுமேஷ், உங்களுக்கு எவ்வளவு பெரிய இது மனசு, உங்க பெரிய இது மனசுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமில்லை. உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே இந்த புகா என் பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கீதா எங்க குடும்பத்து கிடைச்ச புதையல் மாதிரி. ராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அது அவன் செய்த புண்ணியம். அவன் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. நானே உங்ககிட்ட நேரா வந்து பொண்ணு கேட்கலாம்னு நினைச்சேன். எனக்கு உடம்பு சரிட்டு. நீங்களாம் அங்க வரப்படாது, நீங்களாம் வந்தா கதை கந்தலாயிடும். அம்மா கீதா, நீ அந்த பையனை விரும்பி எறும்பு எறும்பு தாடி தாடி எதுக்குமா டேடி நடிக்கிறாய்? அப்ப கும்பிடு. அதுக்காக ஆமா மேமா, சரியாயிடுத்து, எல்லாம் சரியாயிடுத்து, எல்லாம் ஒரு வழியா சரியாயிடுத்து.
இல்லன்னா ஓட்ட கேமராவிலே ஒண்ணு வச்சிருப்பேன். அப்போ நீதா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர சம்மதிச்சுட்டாய்? நானும் இங்க சம்பந்தியா வர சம்மதிச்சுட்டேன். அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தமே முடிஞ்ச மாதிரிதான். பெரியவர் கால தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி. உங்களே இல்லையா, அவங்கள போய்க்கோ. உங்க கால தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கப்ப. நல்ல சீரும் செருப்புமா, நீரும் நெருப்புமா. என்ன என்னாச்சு என்னாச்சு? நேக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டா வீல் வீல் கத்துவேனாக்கு. அவரை கூடி போய் நல்ல சாப்பாடு சாப்பிட வச்சாங்க. எங்க ஏதோ எடுத்துட்டு வந்துடுறேன். நேக்கு சாப்பாடு பரமா விலாசி. என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கொஞ்சத்துல தப்பிச்சம்பா. என்னடே தாடி ஒட்டனே சரியா ஒட்ட கூடாது. சத்தா போடா, சும்மா ராஜலட்சுமி மாதிரி கெட்டப்ப குடுத்துட்டீங்க. சமயத்துல தாடிக்குள்ள எறும்பு பூரும் நான் கண்டனா? அவன் நீ குடுத்தது என்ன கோந்தா அல்வாவா? தின்னு பாரு, தெரியும். சரியான நேரத்துல ராதா வந்து காப்பாத்தலன்னா நம்ம கதை கந்தலா இருக்கும். ராதா தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எனக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் நீ எனக்கு செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு புரியல. ஹலோ ராஜா. ஹாய் கீதா.